அடுத்தது, நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகள்ல என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. சும்மா இதெல்லாம் வந்து இன்னும் மருத்துவம்லாம் ஆரம்பிக்கலைங்க. சில விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மருத்துவத்தை புரியும். சும்மா காதில் மட்டும் போட்டு வைங்க. இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் வேகமா போகுது, ஒவ்வொரு ஸ்டேஷன் நின்று போயிட்டு இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நின்னோடனே ஒரு 1000 பேர் இறங்குவாங்க, 1000 பேர் ஏறுவாங்க, ஒரு 1000 பேர் அதுலேயே உட்காந்துருப்பாங்க. தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா கச்சமுச்சான் இருக்கும், ஆனால் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க இல்லைங்களா, கரெக்டா? அந்த மாதிரி இந்த ரத்தத்தை வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஏன்னா இந்த ரத்தம் தான் எல்லா உறுப்பும் இணைச்சிட்டு இருக்குது, அது ட்ரெயின். இந்த இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஆரம்பிக்கிற அந்த ட்ரெயின் ஒரு நிமிஷத்துல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிட்டு மறுபடியும் வந்துடும். ஒரு நிமிஷம் தான் டைம். இந்த ஒரு நிமிஷத்துல எந்தெந்த ஸ்டேஷன்ல எந்தெந்த உறுப்புகள் போகும்போது அந்த உறுப்புல யார் இறங்குறா, யார் ஏறுறா, என்ன சத்து பொருள் ஏறுது இறங்குதுன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உங்க நோய் எங்க இருக்குன்னு புரிஞ்சு போயிடும். பாருங்க, இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ரத்தம்ங்கிற ஒரு ட்ரெயின் போகுது, அந்த இருதயத்துல யார் இறங்குவா, யார் ஏறுவா? சொல்லுவாங்க இருதயம்ங்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்றதே கிடையாது. இருதயம் வந்து ரத்தத்தை வந்து உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க. இருதயம் ரத்தத்தை உருவாக்குறதும் கிடையாது. அப்ப இருதயம் என்ன வேலை தான் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இருதயம் அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனோட வேலை என்ன, ரத்தம் வந்து சொங்கி மாதிரி வரும், சொங்கி மாதிரி வர அந்த ட்ரெயினை பிடிச்சி பம்ப் பண்ணி ஸ்பீடா போன்னு சொல்லி ஒரு ரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிரஷர் அப்படிங்கிற பிபி அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கறது தான் இருதயத்துடைய வேலை. சொங்கி மாதிரி வருது, இது என்ன பண்ணுது, பிடிச்சி ஒரு பம்ப் பண்ணுது, வேகமாக போயிட்டு சுத்திட்டு வருது, மோடி பம்ப் பண்ணுது. அப்போ இருதயத்தோட வேலை என்னங்க, அந்த ட்ரெயினை ஸ்பீடாக போக வைக்கிறதுக்கான ரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிபி அப்படிங்கிற ப்ரெஷர் கொடுக்கறது தான் இருதயத்தோட வேலை. பாருங்க, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அமைதியாக தியானம் பண்ணும் பொழுது என்னோட ரத்தத்தில் இருக்கிற அந்த பிபி வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும், இருதயம் வந்து மெதுவாக வேலை செய்யும். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி கையாட்டுறேன். இப்போ என்ன ஆகுங்க, ஏற்கனவே தியானம் பண்ணும்போது இருந்த பிபி அதே இருக்குமா, அதிகமாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாச்சு? இந்த கையை நான் ஆட்டினோடனே இந்த கையில் இருக்கிற எலும்பு நரம்பு சதைகள் செல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுக்கெல்லாம் சக்கரை வேணும், ஆக்சிஜன் வேணும் இல்லைங்களா? இது என்ன பண்ணும், கதவை திறந்து எடுத்து சாப்பிடும். ஏன்னா வேலை செய்யுது, சாப்பிடும், கழிவு தூக்கி வீசும். அப்போ இங்கே இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற பொருளெல்லாம் கம்மியாக போகும். அப்போது இந்த கையை ஆட்டினோடனே இந்த கையில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணும், இருதயத்துக்கிட்ட, இருதயமே நான் வந்து கையாட்டுறேன், எனக்கு வேலை வந்துருச்சு, நான் வேலை செய்யும் போது ரத்தத்தில் பொருள் எடுக்கிறேன், அதனால பொருள் கம்மியாகுது, ரத்த அழுத்தத்தை அதிகம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்குவேன்னு சொல்லும். இந்த கை சொல்றதுனால தான் ரத்த அழுத்தம் அதிகமாகதே தவிர இருதயம் அறிவுகட்டுத்தனமாக திடீர்னு அதிகம் கம்மியெல்லாம் பண்ணாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இருதயம்ங்கிறது நம்ம உடல் உறுப்புகளில் 6000 கோடி செல்கள், எத்தனை செல்கள் இப்போ வேணும்னு இருக்குதோ அப்போ தான் அதிகம் பண்ணுமே தவிர இதுவே சொந்தமாக வச்சு திடீர்னு அதிகம் கம்மியெல்லாம் பண்ணாது. இப்போ பாருங்கள், ரெண்டு கை ஆட்டுறேன், ரெண்டு கை ஆட்டும்போது என்ன ஆகுங்க, இருதயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வேலை செய்யுமா, கம்மியாக வேலை செய்யுமா? அதிகமாக வேலை செய்யும். இதோட பிரச்சனையா, கையோட பிரச்சனையா? இப்போ இருதயம் அதிகமாக வேலை செய்யறது காரணம் கையா இருதயமா? இப்போ ரெண்டு கை ஆட்டுறேன், பிபி அதிகமாயிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், இங்கிருந்து எகிரி குவிச்சு வேகமாக ஓடுறேன், இங்கிருந்து காந்திபுரம் வரைக்கும் வேகமாக ஓடி போய் நிற்கிறேன். காந்திபுரம் வரைக்கும் நான் வேகமாக ஓடும்போது நடுவில் வந்து யாராவது என்னோட பிபி செக் பண்ணி பாருங்கம்மா. அப்போ பிபி நார்மலாக இருக்கணுங்கிறது ஒரு சட்டமா? முதல்ல புரிஞ்சுக்குங்க, பிபி நார்மலாக இருக்கணுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ரத்தத்தில் பிபி தேவைப்பட்டால் அதிகம் பண்ணிக்கும், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கும். அது உடம்பு பார்த்துக்கும், இருதயம் பார்த்துக்கும். நாம் போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பிபின்னா இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் ஓடும்போது ஏன் அதிகமாகுது, எனக்கே அதிகமாச்சு, அப்போ பிடிச்சி இழுத்து நிறுத்தி பாருங்கள், நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அதிகமாகும், காந்திபுரம் போய் சேர்ந்துட்டேன், காந்திபுரம் போய் சேர்ந்தோம்னா கம்மியாயிருச்சு. அதாவது நார்மலாக இருக்கணுங்கிறது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துருக்கிறாரு, உறுப்புகள் எல்லாம் மேலே வந்து டயர் ஏறி போச்சு, எல்லா உறுப்புகள்லாம் நசிச்சு போச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், நார்மலாக இருந்தால் தான் அவர் வந்து உயிரோடு இருப்பாருங்கிற நார்மல். அப்போ அதுக்கு மட்டும்தான் நார்மலே தவிர, சாதாரணமாக கைகாலோட நீங்கள் எந்த ஒரு வீட்டில் உட்காந்து நார்மலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கோபப்பட்டு அதிகம் தான் ஆகும், கோபம் போச்சுன்னா கம்மியாகும். அப்போயும் இங்கே நார்மலாக எதுக்கு வைக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ரத்த அழுத்தங்கிறது நார்மலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் இங்கிருந்து வேகமாக ஓடுறேன் இல்லைங்களா, காந்திபுரத்துக்கு ஓடும்போது அதிகமாயிருச்சு, காந்திபுரத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் கம்மியாகிட்டே வரும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆனால் காந்திபுரத்தில் போய் உட்கார்ந்த உடனே எனக்கு பழைய நார்மல் பிபி வராது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஓடி போகும்போது அதிகமாச்சல்லாம், உட்காந்தோடனே கம்மியாக வேண்டியதானே, ஏன் 10 நிமிஷம் ஆகுது? ஏன்னா உங்கள் வீட்டில் சமையல் ரூமில் எல்லா பொருளும் வச்சுருக்கீங்க, திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் ஒரு 30 பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க விருந்தாளிக்கு, என்ன பண்ணுவீங்க? அவசரத்தில் மளிகை ஜாமான் இருக்கிற சமையல் ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து என்ன பண்ணுவீங்க, சமையல் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவீங்க.
அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அவங்க சமையல் ரூம்ல என்னென்ன பொருள் காணாம போச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதெல்லாம் மளிகை ஜாமான் போய் கடையில போய் வாங்கிட்டு வைப்பீங்க. அந்த மாதிரி நீங்க வேகமா ஓடும் பொழுது, கோவப்படும் பொழுது, ஒரு வேலையை வேகமா செய்யும் பொழுது உங்க செல்லுக்குள்ள சில சமையல் ரூம் இருக்கு, அதுக்குள்ள சில பொருள் இருக்கும். அவசரத்துல அது என்ன பண்ணும், பிளட்ல இருந்து எடுக்க அவசர வேகமா செலவு பண்ணும், ரத்தத்துல தீந்து போயிடும். இது தீந்து போன உடனே நீங்க போய் தியானம் பண்றீங்க, உடனே ஏன் கம்மியாகலைன்னா அவசரமா ஓடும் பொழுது என்னென்ன தப்பு நடந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கு. இந்த அம்மா இருதயம் அப்படிங்கிற அம்மா என்ன பண்ணுது, 6,000 கோடி செல்களுடைய அம்மா, குழந்தை 6,000 கோடி குழந்தையோட அம்மா. இந்த அம்மா என்ன பண்ணுது, ஓ உனக்கு வேணுமா, உனக்கு என்ன வேணும், கால்சியம் வேணுமா, அயன் வேணுமா, சோடியம் வேணுமா, ஆக்சிஜன் வேணுமா, சக்கரை வேணுமா சொல்லி ஒவ்வொருத்தருக்கா பார்த்து கொடுத்து கொடுத்துட்டு ஒவ்வொரு குழந்தையும் அம்மா எனக்கு போதுமா அப்படின்னு கதவை சாத்த சாத்த இது பிபி கம்மி பண்ணும். எல்லா குழந்தையும் சாப்பிட்டு முடிச்சோன்னா நார்மல் பிபி இருக்கும், ஏதாவது ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இருந்தால் அதிகம் பண்ணும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இறுதிங்கிறது 6,000 கோடி குழந்தையோடைய அம்மா. இந்த அம்மா அழுதுச்சுன்னா இந்த அம்மா கிட்ட எந்த குறையும் கிடையாது. இந்த அம்மா ஏன் அழுகிறாங்க, உங்க 6,000 கோடி குழந்தைகளுக்கு ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை குணப்படுத்தினீங்கன்னா தான் பிபி கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர பிபிங்கிறது நோயும் கிடையாது, அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடவும் கூடாது. உடனே கேட்பீங்க, அது என்ன ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர், நீங்க சொல்ற மாதிரி ஓடும்போது அதிகமாக உட்காந்தா கம்மியாகுது, ஆனா எனக்கு சும்மா சோபாவில் உட்காரும்போது ஹை ப்ரெஷர் வருது, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, ஏன் லோ வருதுன்னு கேட்பீங்க. ஏன்னு கேட்டா, இப்போ ஒரு டெய்லர் இருக்கிறாரு, அவர் தைச்சிட்டு இருக்கிறாரு, தைக்க தைக்க என்னாவது மூட்டு வந்து அவருக்கு தேஞ்சு போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூட்டுங்கிற ஒரு உறுப்பு கிடையாது, மூட்டுக்குள்ள திசு, திசுக்குள்ள செல்கள், அப்போ மூட்டில் இருக்கிற செல்களுக்கு ஒரு பிரச்சனை, தேஞ்சு போச்சு. தேஞ்சு போன உடனே இந்த செல்கள் என்ன பண்ணுது, கால்சியம் கிடைச்சா குழந்தைக்கு முடியும்னு நினைக்குது. நினைக்கும் போது இவர் சும்மா வந்து சோபாவில் உட்காடுறாரு. அப்போதான் என்ன பண்ணுது, இந்த மூட்டு என்ன பண்ணுது, இருதயமே நான் வந்து மூட்டை குணப்படுத்தணும், எனக்கு 4,000 செல்லுக்கு மூட்டுக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு கால்சியம் வேணும், நீ கொஞ்சம் ரத்த அழுத்தம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் அதை எடுத்துட்டு குணப்படுத்திக்குவேன்னு சொல்லி சொல்லும் பொழுது பிபி ரைஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு எப்போ பிபி ரைஸ் ஆகுதோ உங்கள் இருதயத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடம்புல நான் உதாரணத்துக்கு மூட்டுன்னு சொல்கிறேன், அது இருதயமாக இருக்கா, கிட்னியாக இருக்கலாம், ஏதோ ஒரு உறுப்பாக இருக்கலாம், உங்கள் உறுப்பில் ஏதாவது ஒரு நோய் வந்தால் பாதிக்கப்பட்டா அதை குணப்படுத்துறதுக்காக அந்த உறுப்பு பிபியை கேட்கும், அது ரைஸ் பண்ணும், அதனால தான் ரைஸ் ஆகுது. இப்போ உங்கள் உடம்புல எல்லா பொருளும் சரியாக இருக்குது, உங்கள் ரத்தத்தில் எல்லா பொருளும் இருக்குது, எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நோய் வருதோ ஒரு உறுப்பு கேட்குதோ 5 நிமிஷம் பிபி ரைஸ் ஆகும், உடனே கம்மியாயிரும், நார்மலாயிரும். ஒரு சில பேத்துக்கு நார்மல் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, உதாரணத்துக்கு இந்த மூட்டு செல்கள் கால்சியம் வேணும்னு கேட்குது, இருதய அம்மா என்ன பண்ணுது, ஐயோ இந்த மூட்டு செல்களுக்கு கால்சியம் வேணும்னு சொல்லி பிபி ரைஸ் பண்ணுது. ஆனால் உங்கள் ரத்தத்தில் கால்சியமே இல்லை, இல்லை கெட்டு போன கால்சியம் தான், அங்கே போன கால்சியம்லாம் ஒட்ட முடியாது. இது என்ன பண்ணும், கெட்டு போன கால்சியத்தை எடுத்து எடுத்துட்டு மறுபடி மறுபடி வேணும் வேணும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கால்சியமே இல்லை. இப்போ என்ன நடக்குங்க, இந்த மூட்டு கேட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ மூட்டில் பிரச்சனையா, இருதயத்தில் பிரச்சனையா, கால்சியம். அப்போ பிபிங்கிறது ஒரு நோய் கிடையாது, உலகத்தில் பிபிங்கிற நோயே கிடையாது, யாருக்குமே பிபிங்கிற நோய் தனிப்பட்ட முறையில் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா கூட வந்து சக்கரை, ஆஸ்துமா, பிபி, மூட்டு வலி, முழங்கால் வலி, தலைவலின்னு சொல்லி வேற ஒரு நோய் தான் கூட இருக்கும். அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக உங்க இருதயம் கத்தும் போது நீங்க இருதயத்து மேல தப்பு நினைச்சிட்டு இங்க போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய் குணப்படுத்த முடியாது, இந்த நோயும் குணப்படுத்த முடியாது. அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த அம்மா அழுகும் போது இந்த அம்மாவோட கண்ணீர் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும்னா, பிபிங்கிறது ஒரு நோய்ங்கிறது இல்லைன்னு தெரிஞ்ச ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாரு, யோசிப்பார், ஏன் இவருக்கு பிபி ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு டோட்டலா பாடி செக் பண்ணி எந்த உறுப்புல என்ன நோய் இருக்கோ அதை குணப்படுத்தினா மட்டும்தான் பிபியை குணப்படுத்த முடியும். தனிப்பட்ட இருதயத்தை குணப்படுத்துறதுக்கு உலகத்துல மருத்துவமே கிடையாது. அது எப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரப்படும். இப்போ பிபி நோய் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, எப்போ வந்து பிபி வந்து நார்மலாக இருக்கணுங்கிற ஒரு கண்டிஷனோட ஒரு டாக்டர் இருக்கிறாரோ அவர் என்ன பண்ணுறாரு, செக் பண்ணி பார்க்குறாரு, ஓ அதிகமாக இருக்குதா, உடனே ஒரு மாத்திரை, கம்மியாக இருக்க ஒரு மாத்திரை. அப்போது நார்மலாக இருக்கிறதுக்கு தான் மருத்துவம் நடக்குதே தவிர நோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவம் நடக்கலை. இப்போ உங்களுக்கு மூட்டில் பிரச்சனை, இறுதி அதிகமாக பிபி ரைஸ் பண்ணிடுச்சு, நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்க, அவர் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, உங்களுக்கு பிபி நோய் இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு, ஒரு மாத்திரை மருந்து கொடுத்துட்றாரு. இந்த மாத்திரை சாப்பிட்டீங்க என்ன நடக்கும்னா, உங்கள் இருதயத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு இருதயமே நீ வந்து 1 நிமிஷத்துக்கு இவ்வளோ தான் துடிக்கணும், ரத்தத்தில் பிபி இவ்வளோ தான் இருக்கணும்னு இந்த மாத்திரை போய் கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், உங்கள் நோய் குணமாகாது. அப்போ இருதயம் அறிவுகட்டத்தனமாக அதிகம் பண்ணிருச்சிங்களா. இப்போ நம்ம அறிவோடு என்ன பண்ணுறோம், பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம். இந்த மாத்திரை என்ன பண்ணுவோம், மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. ஏன்னா அது அந்த அம்மா ஏன் கத்துச்சுன்னு யோசிக்காம கத்துற அம்மாவை நீங்கள் என்ன பண்ணி கத்தாதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி 3 மாதம் மாத்திரை சாப்பிட்டு பாருங்க, 3 மாதம் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இருதயத்தை கட்டி பிடிச்சி 3 மாதம் என்ன பண்ணணும், நார்மல் பிபியில் இருக்கும். ஆனால் அவங்க உடம்புல இருக்கிற நோய் ஆகிட்டே போகும். 4,000 செல்லுக்கு தானே பிரச்சனை இருந்துச்சு, நாளைக்கு இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வரும். அப்போ உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகாது, ஏன்னா மாத்திரை சாப்பிட்டுருக்கிற வரைக்கும் எந்த நோயும் உங்களுக்கு தெரியாது. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாமல் இருந்து பாருங்க, நிறுத்தி பாருங்கள்,
அன்னைக்கு கண்ணா அப்படின்னா பிபி ரைஸ் ஆகும். மாத்திரையும் கண்ட்ரோலாக இருந்துச்சு, பரவாயில்ல மாத்திரை சாப்பிட்டு ஒன்று சாப்பிடாதனால எனக்கு பிபி ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இனிமேல் பேக்கெட்ல எடுத்து வச்சுங்க, பர்ஸில் வச்சுக்கிங்க, ரெகுலராக கரெக்டாக சாப்பிடுவீங்க. அப்போ ஏன் ரைஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா முதல்ல அழுதாங்க, நாலு 4000 செல்லுக்கு பிரச்சனை அழுதாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கட்டி போட்டீங்க. இப்போ 4 லட்சம் செல்லுக்கு பிரச்சனை இருக்கும், இப்போ அவுத்து விட்டீங்கன்னா இந்த இறுதி என்ன பண்ணும், ஆனால் இத்தனை வருஷமே கட்டி போட்டீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், பிபி ரைஸ் தான் பண்ணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறீங்க, இந்த நாய் நைட்டு 12 மணிக்கு கத்துது, கத்தர் நாய் போய் ஏன் கத்துதுன்னு யோசிப்பீங்களா, கத்தர் நாய்க்கு பேசுறீங்களா? ஒரு நாய் ஏன் வளர்த்துறீங்க, யாராவது வந்தால் காட்டி கொடுக்குறது கத்தணும், கத்து போது என்ன பண்ணணும், போயிட்டு யார் வந்திருக்கிறா, திருட வந்திருக்கானா, வேற யாராவது இருக்கா, என்ன அங்கே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா நாய் அமைதியாக இருக்கும். நீங்கள் நாய் கத்தும் போதெல்லாம் போயிட்டு கத்தாதுன்னு சொல்லிட்டு பிஸ்கட் போட்டிங்கன்னா அந்த நாய் என்ன பண்ணும், அது பேச கத்தும் பிஸ்கட் போடுவீங்க பேசாமல் இருக்கும், ஆனால் திருட என்ன பண்ணிடும். அந்த மாதிரி பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றது மருத்துவம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் கத்திர நாய்க்கு இன்றைக்கி பிஸ்கட் போடுற மாதிரி, பிபிக்கு மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் எந்த நோயும் உங்களுக்கு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது, அது வாட்டுக்குள்ளே அதிகமாகிட்டே போகும். இந்த மாதிரி பிபிங்கிற நோய் இல்லை, வேற ஒரு நோய் இருக்குது, அதைத்தான் குணப்படுத்தணும் தெரியாத மருத்துவம் மட்டும்தான் பிபிக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்திக்கலாம், டெய்லி சாப்பிட்றது 6 மாதம் சாப்பிட்றது 6 வருஷம் சாப்பிட்றதெல்லாம் மருத்துவம்லாம் கிடையாது. வாழ்கிற வாழ்க்கை 60 வருஷம், சர்க்கரைக்கு 40 வருஷம் மாத்திரை சாப்பிடுவாங்களாமா, பிபிக்கு 30 வருஷம் மாத்திரை சாப்பிடுவாங்களாமா, இதை கொடுக்குறவங்க பேர் எதுக்கு டாக்டர்னு சொல்லணும். யோ யோ கொஞ்சம் ஒரு நோயை குணப்படுத்த தெரியாதவங்க தானே 30 வருஷம் மாத்திரை தருவாங்க, குணப்படுத்த தெரிஞ்சவங்க குணப்படுத்திட்டு தான் போவாங்க. அப்போ இந்த கான்செப்டில் யோசிக்காதனால தான் மிஸ் ஆகுது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பிபிங்கிறது ஒரு நோய் கிடையாது, பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களோ தொடர்ந்து 5 வருஷம் 6 வருஷம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கூடி சீக்கிரம், இது பயப்படுறதுக்காக சொல்லிங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், யாராருக்கெல்லாம் பக்கவாதம் வந்திருக்கோ கேட்டு பாருங்கள், 70% பக்கவாதம் வந்தவங்க ஏற்கனவே 5 வருஷம் 10 வருஷம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க. இது எப்படி கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல ஒரு உறுப்பில் ஒரு நோய் வந்துருச்சு, இது தெரியாமல் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க, இறுதியும் கட்டி பிடிச்சிக்கும், அப்படியே மெயின்டைன் பண்ணும், உடம்புல இருக்கிற நோய் பெருசாகிட்டே வரும், உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் பாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே மாதிரி பாதிச்சு பாதிச்சு மூளைக்குள்ளே இருக்கிற செல்கள் பாதிக்கும் பொழுது இந்த கையையும் காலையும் வலது கையையும் வலது காலையும் ஆக்டிவேஷன் செய்யக்கூடிய மூளை நரம்புகள் இடது பக்கமாக இருக்கும். இந்த செல்லுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ கை காலம் இழுத்துக்கும், அதுக்கு பேர் பக்கவாதம். அப்போ பக்கவாதங்கிறது கை கால் சம்மந்தப்பட்ட நோயாது, மூளைக்குள்ளப்பட்ட நோய். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிசியோதெரபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தினமும் 250 ரூபா வாங்கிட்டு கையை காலம் ஆட்டி விடுவாங்க, குணமே ஆகாது. ஏன்னா நோய் கையிலையும் கிடையாது காலிலையும் கிடையாது. இந்த கைக்கு பாருங்கள், கை இப்படி தூக்குறேன்னா என் மூளைக்குள்ள ஒரு நரம்பு வேலை கை தூக்குது கீழே இறங்குது. இந்த கைக்கு அறிவு இருக்குது, கை நல்லா தான் இருக்குது, கை வந்து எந்த அழுகி போகல, நல்லா தான் இருக்குது. இந்த கையை இயக்கிற மூளையில் இருக்கிற நரம்பு பாதிச்சிருக்கு, இதுக்கு எப்படி பிசியோதெரபி கொடுப்பீங்க? பக்கவாதம் இருந்தாலும் இந்த மருத்துவத்தில் குணமாகும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, பிபிங்கிறது நோய் கிடையாது, அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா மிகப்பெரிய நோய் தான் வரும். அதனால் எப்படி மருந்து மாத்திரிலேருந்து வெளியே வந்து நீங்களே உங்கள் பிபியை குணப்படுத்திக்கிற டெக்னிக்கும் சொல்லித்தரப்படும். அப்போ இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தங்கிற ட்ரெயின் வரும்பொழுது இருதயம் பி அப்படிங்கிற ரத்த அழுத்தத்தை கொடுக்குறாரு, அவ்வளோதான் அவரோட வேலை. அப்போது ரத்த அழுத்தத்தை குணப்படுத்தணும்னா நீங்கள் இருதயத்தில் ஸ்கேன் பண்ணி மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியாது. நம்ம உடம்புல எட்டு ரத்த அழுத்தம் தேவைப்படுதோ அந்த தேவையை நிவர்த்தி செஞ்சால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஆக மொத்தம் நம்ம உடம்புல இருக்கிற கண்ணு காது மூக்கு உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கும். இதை தவிர வேறு எந்த வழியிலையும் நீங்கள் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா அது தவறான மருத்துவத்தை போய் பெரிய பண்ணிக்குவீங்க. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா பிபி நார்மலாக மட்டும்தான் இருக்கும், தேவைப்பட்ட அதிகமாகவும் கம்மியாகவும் அது பார்த்துக்கும். நாம் ஒன்றும் போய் அதுக்கிட்ட போய் இருதயத்துக்கு வந்து இவ்வளோ அறிவோடு இயங்குற அந்த இருதயத்துக்கு போய் நீ இவ்வளோதான் எங்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி நுரையீரல் அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தங்கிற ட்ரெயின் போச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா காத்துல மூக்கு வழியாக இருக்கிற காற்றை இழுத்து அந்த காற்றுல பாருங்கள் இங்கே இருக்கிற காற்றுல ஏர்செல் டவர் பிஎஸ்எல் டவர் எல்லா தாதுக்களும் எல்லா விட்டமினும் எல்லா தூசுக்களும் எல்லாம் எல்லாமே இந்த காற்றுல இருக்கும். அந்த காற்றுல ஆக்சிஜனும் இருக்கும். நம்ம நுரையீரல் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நுரையீரலாக இருந்துச்சுன்னா அந்த காற்றை மொத்தமாக இழுக்குமாமா, அதில் இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் தனியாக பிரிக்குமாமா, ரத்தம்ங்கிற ட்ரெயின் வந்தால் ஏற்றி விட்டுருமாமா. இப்போ உங்கள் ரத்தத்தில் இருக்கு, நம்ம உடம்புல முடியிலேருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜன் எடுத்து உள்ளே போட்டு சாப்பிடுது. சாப்பிட்டோன்னா கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது, கழிவாக போச்சுங்களா, இது கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் ரத்தம் வழியாக நுரையீரலுக்கு வரும்பொழுது மூச்சுக்காற்று வழியாக வெளியே போகுது. அப்போ நுரையீரல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தத்தில் ஆக்சிஜன் கலக்குது, அந்த ஆக்சிஜன் சுற்றிட்டு போய் கார்பன் டை ஆக்சைடாக வரும்பொழுது அவங்க இறங்குறாங்க. இந்த ஸ்டேஷனில் ஏறுற பேசஞ்சரோட பேர் ஆக்சிஜன், இறங்குற பேசஞ்சரோட பேர் கார்பன் டை ஆக்சைடு. அப்போது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் உறுப்புகளில் ஏ
எத்தனை ஆக்சிஜன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதிகம் கம்மி பண்ணும். இந்த நுரையீரல் வந்து அதுவே வந்து தானே தான் தானே யோசிச்சுக்கிட்டு திடீர்னு அதிகம் கம்மியெல்லாம் பண்ணாது. பாருங்க வேகமாக ஓடுங்க, உங்கள் இரு நுரையீரல் வேகமாக வேலை செய்யுது, அமைதியாக உட்காந்து கம்மியாக வேலை செய்யுது. எப்படி நம்ம இருதயத்தை பார்த்தோமோ அதே மாதிரி நுரையீரல்ங்கிறது தனிப்பட்ட உறுப்பு கிடையாது, இது அறிவுகட்டத்தனமாக இதுவே அதிகமாக வேலை செய்யும் கம்மியாக வேலை செய்யலாம் கிடையாது. எத்தனை செல்களுக்கு ஆக்சிஜன் வேணுமோ சப்ளை பண்ணுவார். ஒரு இது ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு கம்பெனி இருக்குது, நிறையா வந்து ஸ்பீடாக வேலை செய்யும், ஆர்டர்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நுரையீரல் என்ன பண்ணும், 24 மணி நேரமும் இந்த எத்தனை செல்லுக்கு ஆக்சிஜன் வேணுமோ சப்ளை பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து வெளியே அனுப்பும், அதான் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. உடனே இந்த நுரையீரல் வந்து வெறும் ஆக்சிஜன் மட்டும் சப்ளை பண்ணுறதில்ல, ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன் இந்த மாதிரி எல்லா வாயுக்களையும் சப்ளை பண்ணுது. எப்படி எவ்வளோ சப்ளை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை, அதனால 24 மணி நேரம் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஹைட்ரஜன் கார்பன் எல்லாம் அந்தளவுக்கு எல்லா செல்லுக்கும் தேவைப்படாது, எந்த செல்லு கேட்குதோ அதுக்கு மட்டும் சப்ளை பண்ணும். அப்போது ஒவ்வொரு செகண்ட்லேயும் நம்ம உடம்புல இருந்து எத்தனை செல்கள் இருந்து என்னென்ன பொருளெல்லாம் ஆர்டர் வருதோ அதெல்லாம் பிரித்து ரத்த காதுலேருந்து பிரித்து அனுப்புறது தான் நுரையீரலோட வேலை. அப்போ ஒவ்வொரு செகண்ட்லையும் பாருங்கள், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லாத்தையும் பிரித்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம், ஆனால் எவ்வளோங்கிறத நுரையீரல் முடிவு பண்ணுறதில்ல, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் சேர்ந்து முடிவு பண்ணுது. அப்போது நுரையீரல் ஒரு நோயின்னா அது நுரையீரல் நோய் கிடையாது. ஒருத்தருக்கு வீசிங் நுரையீரல் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார், இவங்க என்ன நுரையீரல் ஸ்கேன் பண்ணி நுரையீரல் மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு பப்படிச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, குணப்படுத்த முடியாது. உடம்புல இருக்கிற எல்லா செல்லையும் குணப்படுத்தின மட்டும்தான் வீசிங் குணப்படுத்த முடியும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, உங்க சிறுநீரகத்தில் ஒரு பிரச்சனை, அந்த சிறுநீரக பிரச்சனையை தீர்க்கறக்காக ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், சிறுநீரகம் என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், நுரையீரலிட்ட எனக்கு ஆக்சிஜன் கொடுன்னு கேட்கும், இது என்ன பண்ணும், வேகமாக சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த சிறுநீரக நோய் குணப்படுத்துகிற வரைக்கும் இது சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது சிறுநீர் நோய் குணப்படுத்தவே முடியல, ஏன்னா அந்த பொருள் எல்லாத்துக்கும் நம்ம தப்பு. இப்போ என்ன பண்ணும், ஆக்சிஜன் சப்ளை பண்ணி இவருக்கு மூச்சு முட்டும். நாம் நினச்சிக்கிறோம் இது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயின்னு. சிறுநீரகம் கேட்டனால தான் நுரையீரல் அதிகமாக கொடுத்துச்சு, அப்போ சிறுநீரகம் குணப்படுத்தினா தானே நுரையீரல் குணப்படுத்த முடியும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, உடனே சிறுநீரகம் தான் பிரச்சனை கிடையாது, உங்கள் உடம்புல எந்த உறுப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்காக ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற வேலையை நுரையீரல் இருக்கும். அப்போது நுரையீரல் நல்லா இருக்கணும், டிபி, ஆஸ்துமா, நெஞ்சு சளி இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் தயவு செய்து நுரையீரல் ஆப்ரேஷன் பண்ணால் குணப்படுத்த முடியாது. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் ஆரோக்கியப்படுத்தினா மட்டும்தான் குணப்படுத்த முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் தட்டில் தான் வந்து இட்லி, வடை, போண்டா, பொங்கல்னு பேர் வச்சுருப்போம், உதட்டு வரைக்கும் தான் பேர். நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்க, இந்த இடத்துல தான் பேர். இந்த உதட்டை தாண்டி போனவுடனே வாயில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 20% ஜீரணம் நடக்கும். அதுக்கப்புறம் வயிற்றில் போய் விழுகுது இறைப்பை, இந்த இடத்துல 40% ஜீரணம் நடக்கும். அப்போ 60 முடிஞ்சுதுங்களா, அதுக்கப்புறம் சிறுவுடலுக்கு போகும், ஸ்மால் இன்டெஸ்டைன், இங்கே ஒரு 40%. இப்போ என்ன சாப்பாடு இந்த இடத்துல சத்து பொருளாக மாறிடுச்சு. நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, இட்லி, வடை, போண்டா, பொங்கல்னு பேர் வச்சுக்கோங்க, நம்ம உடம்புக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த சிறுவுடலில் போகும்போது என்னவாக மாறும்னா, சர்க்கரை, புரதச்சத்து, நார்ச்சத்து, தாது பொருட்கள், உயிர் சத்து பொருட்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபேட் இப்படி தான் மாறுமே தவிர இந்த உடம்புக்கு சப்பாத்தி, வடை எல்லாம் தெரியாது. அப்போது அந்த இடத்துல சத்து பொருளாக மாறிடுச்சு. இந்த இடத்துல சிறுகுடலில் வில்லைஸ் அப்படின்னு ஒரு உணவு உறிஞ்சிகள், நூடுல்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்க்கரை பொருளை எழுநீரில் கொடுத்துருவார் லிவருக்கு. லிவர் என்ன பண்ணுவார், கல்லீரல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தம்ங்கிற ட்ரெயின் வந்தோடனே இந்த கல்லீரல் என்ன பண்ணுவார், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மூலமாக கிடைச்ச சத்து பொருளையெல்லாம் அந்த ட்ரெயினில் ஏற்றி விட்டுறாரு. இப்போ ரத்தத்தில் பாருங்கள், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மூலமாக கிடைச்ச சக்கரை சுற்றிட்டு இருக்கிறாரு, புரோட்டீன் சுற்றிட்டு இருக்கிறாரு. இப்போ செல் என்ன பண்ணு, கதவை திறக்குது, சக்கரை தூக்கி உள்ளே வைக்குது, எரியுது, இது யூரியாவாக மாறுது, கதவை திறந்து வெளியே தூக்கி வீசுறது. இந்த யூரியா மறுபடியும் சுற்றிட்டு கல்லீரலுக்கு வரும்போது கல்லீரல் அவரை எடுத்து யூரினாவும் லெட்டினாவும் அமைச்சிடுறாரு. அதே மாதிரி நான் குடிக்கிற தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி, அது தண்ணி, சர்பத்து, என்ன வேணால் பேர் வச்சுங்க, டீ, காஃபி, என்ன வேணால் வச்சுக்கோங்க, நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருள்களையும் சிறுநீரகம் அப்படிங்கிற கிட்னி அதெல்லாம் சத்து பிரித்து ரத்து கெட்ட பொருளில் யூரினரி பிளேடர் மூத்திர பைக்கு அனுப்பிச்சிருவாரு, மூத்திரமாக வெளியே போயிடும். அப்போ சிறுநீரத்தோட வேலை என்னங்க, தண்ணியில் இருக்கிற சத்து பொருளை எல்லாம் பிரித்து சிறுநீரகம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தம் வரும்பொழுது அங்கே தண்ணி மூலமாக கிடைக்கிற சத்து பொருள்கள்லாம் அந்த சிறுநீரத்தில் ஏறுறாங்க. இப்போ தண்ணி மூலமாக கிடைச்ச சத்து பொருள்கள் ரத்தம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு, செல்கள் எடுத்து சாப்பிட்றாங்க, அது கழிவு பொருளாக மாறுது, திரும்பி தூக்கி ரத்தத்தில் தூக்கி வீசிடுறாங்க. அது மறுபடியும் சுற்றிட்டு வரும்பொழுது சிறுநீரகம் அந்த கழிவு பொருளை எடுத்து மூத்திர பைக்கு அமைச்சு அது மூலியமாக யூரினாக போயிடுது. இதுதான் உடம்பு. பாருங்கள், இது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான். இப்போ அடுத்து நான் நோயை பற்றி பேசுவேன், ஒவ்வொரு நோயை பற்றி பேசிட்டே வருவேன், ரொம்ப அழகாக புரியும் இல்லை. அப்போ பாருங்கள், நுரையீரல் இருதயம் அப்படிங்கிற உறுப்பு பிபியை கொடுக்குது,
நுரையீரல் அப்படிங்கிற உறுப்பு காத்துல இருக்கிற ஆக்சிஜன் மற்றும் காத்துல மூலமா கிடைக்கிற எல்லா சத்து பொருள்களையும் ரத்தத்துல கலக்குது. அது சுத்திட்டு போய் செல்லுக்குள்ள போகுது, கழிவு பொருளா மாதிரி திரும்பி வந்தோடனே நுரையீரலிட்ட வரும்போது வெளியே அனுப்பிச்சிருது. சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சத்து பொருள்கள் வாய், வயிறு, சிறுடல்ல ஜீரணமாயி வில்லி சுருந்து கல்லீரல் கொடுத்து கல்லீரல் ரத்தத்துல கலந்து அது செல்லுக்குள்ள போய் கழிவு பொருளா தரும்பொழுது கல் வெளியே அனுப்பிச்சிருது. குடிக்கிற தண்ணியில் இருக்கிற சத்து பொருள் எல்லாம் சிறுநீரகம் பிரிச்சு ரத்தத்துல கலக்குது. இது சுத்திட்டு போய் செல்லுக்குள்ள போது திரும்ப வருது, இது யூரினரி ட்ராக் வழியா வெளியே போயிருது. இதுதான் உடம்புங்க. இதை புரிஞ்சாதான் இனிமேல் நான் சொல்கிற நோய்களை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும்.